ரெண்டாவது பாயிண்ட் நாம் என்ன பார்த்தோம், அவருடைய சுதந்திரமாகும்படிக்கு முதலாவது யூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுல அவருடைய சித்தம் என்னவோ, அவருடைய திட்டம் என்னவோ, அவருடைய திட்டத்தின் ஆலோசனைக்கு ஏற்ற விதத்துல அதை நடப்பிக்கிறதுக்கு அவருடைய தீர்மானத்தின்படியே அவர் என்ன செய்தாரு, முதலாவது யூதர்களை முன்குறித்தார். யாரை முன்குறித்தார், யூதர்களை முன்குறித்தார். அந்த யூதர்களை முன்குறித்து அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள சுதந்திரவாளிகளாக அல்லது சுதந்திரமாக உரிமை சொத்தாக மாற்றிக்கொள்ளும்படிக்கு அவங்களை தெரிந்து கொண்டார். ஹலேலூயா. இப்போ ஆண்டவர் முதலாவது என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய பிளான் படி, அவருடைய பர்பஸ் படி எல்லாமே கரெக்டா நடக்கிறதுக்காக அவர் என்ன செய்துட்டாரு அப்படின்னா, முன்னதாகவே அவர் திட்டமிட்டு யூதர்களை தமக்காக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹலேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, மூன்றாவது காரியமாக அவருடைய சொத்தாக, அவருடைய சுதந்திரமாக, அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படிக்கு பின்பு புறஜாதியாரையும் அவர் தெரிந்து கொண்டார். சரி, ஓகே. அந்த எருசலேம், யூதேயா, அந்த பகுதிகளை சுற்றி இருந்த யூதர்களுக்குத்தான் முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவங்களுக்காகத்தான் அவங்க மத்தியில் ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். அவர் வந்து தன்னை தேவகுமாரனாக வெளிப்படுத்தினார். அவங்களை முதல்ல ரட்சித்து தேவனோடு கூட இணைத்து கொண்டார். ஓகே. இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன கிடையாதுங்க, அவங்க எல்லாருமே ஆதியிலிருந்து அவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி நாம சொல்ல முடியாது. அந்த யூதர்களை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாருமே யாருங்க, புறஜாதியார் தான். அப்போ ஒருவேளை இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், நாங்கள்லாம் ஆதி கிறிஸ்தவர்கள்னு யார் சொன்னாலும் அவங்கெல்லாம் யாருமே ஆதி கிறிஸ்தவர்கள் அல்ல. ஏன் ஆதி கிறிஸ்தவர்கள் அல்ல அப்படின்னா, அவங்க எல்லாருமே அவர்கள் யூதர்கள் அல்ல. அவர்கள் எல்லாருமே இந்தியாவில் பிறந்த, இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிகளாக ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது யூதர் தவிர இந்த முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய சகல ஜனங்களுமே புறஜாதிகள். அந்த புறஜாதிகளுக்கு அவங்களை தன்னுடைய சொத்தாக, தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளும்படிக்கே புறஜாதியாரை இரண்டாவதாக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹலேலூயா. சரி, ஓகே. 13 வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க, உங்க ரட்சிப்புக்கு ஏற்ற, உங்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிற சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டீங்க. அப்போ நீங்க விசுவாசிகள் ஆனீங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவரால நீங்க அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஹலேலூயா. அப்ப அவருக்குள்ள நீ, இது என் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருங்க, முத்திரை போட்டுட்டாரு. நிறைய இடத்துல வெளியில நம்ம பார்த்திருப்போம், சுத்தில ஒரு பெரிய இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு வேலி போட்டு இது இந்த அரசாங்க சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு போர்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதுக்குள்ள கூட ஊடுருவி போயிட முடியும். சில இடங்கள்ல பாருங்க, சீல் வச்சிருவாங்க. சீல் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியாதுங்க, யாருமே அதை ஓப்பன் பண்ண கூடாது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரால் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று நாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். ஹலேலூயா. சரி, 14 வசனத்தை வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நாம எல்லாருமே அவருக்கு சொந்தமானவர்கள். இந்த அவருக்கு சொந்தமானவர்கள் மட்டும் இல்ல, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாகத்தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் எதற்காக மீட்கப்பட்டிருக்கிறோம்னா, அவருடைய மகிமைக்கான ஒரு புகழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு, நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அலேலூயா. அச்சாரம்னா அட்வான்ஸாய் இருக்கிறார். அலேலூயா. சரி, ஓகே.
அடுத்தது நான்காவது காரியம் என்ன, நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படும் போது நாம எப்படி இருப்போம். நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், சகலமும் என்னப்பட வேண்டும், பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் சகலமும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் கூட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த என் டைமில் நாம் எல்லாரும் ஒன்றாய் கூட்டப்படுகிற போது, கிறிஸ்துவுக்குள் எல்லாமே ஒன்றாக்கப்படும் போது, ஒன்றாய் கூட்டப்படும் போது நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, நான்காம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவருக்கு முன்பாக நாம் எப்படி இருப்போம், ஆமாங்க, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்போம், குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, உலக தோற்றத்திற்கு முன்னே, எப்போ, எதுக்கு முன்னாடிங்க, உலகமே தோன்றதுக்கு முன்னாடி, பூமி மட்டும் இல்லைங்க, அண்ட சரோசரங்களும் தோன்றுவதற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அவர் தெரிந்து கொண்டார். ஹலேலூயா. அவர் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளே சூஸ் பண்ணிட்டாருங்க. நீங்கள் 1980 பிறக்கணும், 1990 பிறக்கணும், 2020 பிறக்கணும் அப்படின்னா, 2020 பிறக்க வேண்டிய உங்களை உலகம் தோன்றுவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் பார்த்து விட்டார். ஹலேலூயா. நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, இப்படி தான் ஷார்ட்டாக இருப்பீங்க, இப்படி தான் ஹைட்டாக இருப்பீங்க, இப்படி தான் ஒல்லியாக இருப்பீங்க, இப்படி தான் குண்டாக இருப்பீங்க, இப்படி தான் ஒயிட்டாக இருப்பீங்க, இப்படி தான் கருப்பாக இருப்பீங்க, இப்படி தான் எப்படி இருப்பீங்க, இப்படி தான் படிச்சிருப்பீங்க, இப்படி தான் இருப்பீங்கன்ட்டு எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டாருங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் உலகம் தோன்றுவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் என்னையும் உங்களையும் பார்த்து அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஹலேலூயா. என்ன பண்ணிட்டாருங்க, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எதுக்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க. எதில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க அப்படின்னா, பரிசுத்தமான அன்பு அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பு தான் பரிசுத்தமான அன்பு. கடவுளுடைய அந்த அகாப்பே லவ், அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு, அந்த அகாப்பே லவ் தான் என்ன பண்ணுதுங்க, அதுதான் பரிசுத்தமான அன்பு. மனிதர்களுடைய அன்பு அது ஃபீலியோ லவ், நமக்குள்ளே எழும்புகிற, மனிதர்களுக்குள்ளே எழும்புகிற லவ் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, ஃபீலியோ லவ் அப்படின்னா உணர்வுகளின் அடிப்படையில் எழும்புகிற அன்பு. நீ நல்லா இருந்தால் நான் உங்ககிட்ட அன்பு செலுத்துவேன், நீ என்கிட்ட கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தேன்னா என்னுடைய அன்பும் குறையும், அந்த மாதிரி இல்லை. நீங்கள் பாவத்தில் வாழ்கிற போதும், நீங்கள் ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்க போதும், வேதத்தை வாசிக்கிற போதும் வியாசிக்காத போதும், நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை செய்கிற போதும் செய்யாத போதும், அவரோடு உறவு கொள்ளுகிற போதும் உறவு கொள்ளாத போதும், நீங்கள் எவ்வளவுதான் ஆண்டவரை துக்கப்படுத்தினாலும், எவ்வளவுதான் மனமடிவாக்குகிறதான ஒரு வாழ்க்கை தரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு மட்டும் அது மாறுவதே இல்லை. அந்த அன்பு உங்களை பூரணமாய் நேசிக்கிற அன்பு, அந்த அன்பு உங்களை நம்புகிற அன்பு. அல்லேலூயா. அந்த நேசிக்கிற, அந்த நம்புகிற அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அன்பை தான் அவர் நம் மீது செலுத்துகிறார். ஒரு பூரண அன்பை நம் மீது அவர் செலுத்துகிறார். அதுதான் தேவதரமான அன்பு. அந்த அன்பு தான் அகாப்பே லவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபீலியோ லவ் அப்படின்னா என்ன ஆகுங்க, அது நாளுக்கு நாள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். அந்த ஃபீலியோ லவ்வில் இருந்து நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தமக்கு முன்பாக நாம் மனிதர்களிடத்திலும் தேவனிடத்திலும் அந்த அகாப்பே லவ்னால நிறைந்து, அந்த பரிசுத்தமுள்ள அகாப்பே லவ்னால நிறைந்து, அந்த அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா.
ஆண்டவர் எதுக்காக நம்மளை அவரிடத்துல கூட்டி சேர்க்கும் போது, கூட்டி சேர்க்கப்படுகிற போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னா, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்போம், குற்றமில்லாதவர்களாக இருப்போம். ஹலேலூயா. அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹலேலூயா. கிறிஸ்துவுக்குள் நம்மை அழைத்த போதே, நம்மை தெரிந்து கொண்ட போதே, உலகம் தோன்றுவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்ட போதே நம்மை அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்மளை குற்றமில்லாதவர்களாக பார்த்தார். ஹலேலூயா. அவருக்கு தெரியும் ஆதாம் பாவம் பண்ணுவாங்கிறது தெரியும். ஆதாமையும் உலகம் தோன்றுகிறதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, ஆதாமையும் அவர் தேர்ந்தெடுத்தார் இல்லையா. ஆதாமை படைக்கும்படியான ஒரு அனாதி திட்டத்தை அவர் தீர்மானித்திருந்தார். ஆனால் அந்த ஆதாம் பாவம் பண்ணுவான்னு தெரியும், அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தில் வாழ்வாங்கிறது தெரியும். இது எல்லாமே தெரிந்தாலும் ஆதாமை அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னு, உலகம் தோன்றுகிறதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் என்ன செய்தாருங்க, அவர் ஆதாமை பார்த்த பார்வை குற்றமில்லாதவனாக பார்த்தார். ஹல்லேலூயா. அதே போல இப்போ என்னையும் உங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நாம் பார்க்குற மாதிரி பார்க்கல. நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நான் லாயக்கு இல்லாதவன், நான் பரிசுத்தம் இல்லாதவன், நான் ஜெபிக்காதவன், நான் நேசிக்க தெரியாதவன், எனக்கு தகுதி இல்லை, எனக்கு திறமை இல்லை, இப்படி நாம் பல விதத்தில் நம்மை பார்த்து கொண்டிருப்போம். மற்றவங்களை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், இவன் உருப்பட மாட்டான், இவன் அப்படி இருப்பான், இவன் ஒரு மோசமான ஆள், இப்படிப்பட்ட பார்வையில் தான் நாம் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நாம் பார்க்கிற பார்வையில் கர்த்தர் நம்மை என்ன செய்யலைங்க, அவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளை தெரிந்து கொண்ட போதே நாம் இப்போ எந்த விதமான கிரியைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து அவர் நம்மளை தேர்ந்தெடுக்கலை. அவருக்கு தெரியும் இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருப்பேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிந்தாலும் அந்த பார்வையில் அவர் பார்க்காம, உலகம் தோன்றுகிற பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் என்ன செய்தாருங்க, என்னை குற்றமில்லாதவனாக, கரைதிரை இல்லாதவனாக அவர் பார்த்தார். ஹல்லேலூயா. அப்போ without fault in his eyes அப்படினு இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. அப்போ அவருடைய கண்கள்ல எந்த விதமான அந்த என்னதுங்க, ஒரு குற்றத்தையும் பாராதபடிக்கு அவர் என்ன செய்தாருங்க, என்னை பார்க்கிற போது இயேசுவை எப்படி பார்த்தாரோ அப்படியே பிதாவாகிய தேவன் என்னையும் பல ஆயிரம் ஆண்டு முன்பாக பார்த்தார். அதனால் அவர் என்னை தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர் பார்வை மாறவே இல்லைங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பார்த்த பார்வை இருக்குதே, என்னை பார்த்தாங்க பாரு ஒரு பார்வை, எனக்கு அப்படியே கொலை நடுங்கி போயிருச்சு, எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூச ஆரம்பிச்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பார்வை ஆண்டவர் பார்க்கலைங்க. அவர் பார்த்த பார்வை, இவன் என் பிள்ளை, இவன் இயேசுவை போலவே இருக்கிறான், இவன் அகப்பே லவ்னால நிறைந்தவனாக இருக்கிறான், இவன் சர்வ வல்லமையுள்ளவனாக இருக்கிறான், இவன் அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான், இவன் ஆளுகிறவனாக இருக்கிறான், என் ராஜ்யத்தை இவன் கையில் கொடுத்தா இவன் என்ன பண்ணிடுவா, நூறாக்குவான், நூறு ஆயிரம் ஆக்குவான், ஆயிரத்தை கோடி ஆக்குவான். ஹல்லேலூயா. அப்போ அவர் பார்த்த பார்வை, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்த அதே பார்வையில் ஆண்டவர் நான் ரொம்ப மோசமாக வாழ்ந்த அந்த நாளையும் என்னை பார்த்து அவர் தெரிந்து கொண்ட திட்டத்தை மாற்றாதபடிக்கு, அழைப்பை மாற்றாதபடிக்கு அவர் என்னை என்ன செய்தாருங்க, அவருடைய ரட்சிப்பின் சுதந்திரங்களுக்குள் கொண்டு வந்து அவருடைய குடும்பத்திற்குள் என்னை இணைத்து கொண்டார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த குடும்பத்திற்குள் என்னை அவர் இணைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்கள் தேவதூதர்கள் அடங்கின அந்த குடும்பத்திற்குள் என்னை இணைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. We are one in God's family. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, We are one in God's family. நாம் அவருடைய குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்பவே அவர் நம்ம எப்படி பார்க்கிறார்னா, குற்றமில்லாதவர்களாகத்தான் பார்க்கிறார். எதுக்காக குற்றமில்லாதவர்களாக பார்க்கிறார்னா, நாம் குற்றமில்லாதவங்களா ஒருத்தரை பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, குற்றமில்லாதவர்களாகவே மாறிவிடுவார்கள்.
அப்போ நாம குற்றமில்லாதவர்களாக அவர் நம்மளை நம்பி குற்றமில்லாதவர்களாக அவர் பார்க்கிறார் பார்த்தீங்களா. எதனால் அப்படி பார்க்கிறார்னா, சிலுவையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருச்சு. என்னன்னா, நம்முடைய குற்றத்தை பூரா, பாவத்தை பூரா, நம்மளுடைய தண்டனைகளை பூரா, நம்மளுடைய சாபத்தை பூரா எல்லாத்தையும் கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருக்குரிய எல்லாத்தையும், அவருடைய சுபாவங்கள் எல்லாத்தையும் அவர் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். நான் எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அப்போ என் ஆவி மனிதன் புதிதாய் அன்றைக்கு பிறந்தான். அந்த புதிதாய் பிறந்த மனிதனுக்கு பாவம் தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அந்த மனிதனுக்கு எந்த தவறான எண்ணங்களும் கிடையாது, பொறாமப்பட தெரியாது. அந்த மனிதனுக்கு பொய் சொல்ல தெரியாது. இப்படி அவன் தேவ தரமான சுபாவங்களோட அந்த ஆவி மனிதன் எனக்குள் இருக்கிறான். ஆனா இந்த 6000 வருஷம் பழமையான ஜீன் ஒன்று எனக்குள்ள, ஆதாமுக்குள்ள இருந்து வந்துட்டு இருக்குதே, அந்த ஜீன் தான் என் சிந்தனையில இன்னும் பாவத்தையோ பொய்யையோ கோபத்தையோ அல்லது வேறு விதமான காரியங்களையோ இன்னும் என் மனதில் சிந்திக்க வச்சு அதை செய்ய வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். இந்த மாதிரியான சத்தியங்கள் என்னுடைய அழைப்புக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த எண்ட் டைம் பிளான்ல அவரோடு கூட ஆள வேண்டும் என்று அவர் என்னை அழைத்திருக்கிறார். அவரோடு கூட நான் ஆளுகை செய்கிறவனாக இருக்க வேண்டும். வானமும் பூமியும் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் சகலமும் ஒன்றாய் கூட்டி சேர்க்கப்படுகிறது. அப்படி கூட்டி சேர்க்கப்படுகிற போது அங்க வேதனை இல்லாத, பிரச்சனை இல்லாத, போராட்டம் இல்லாத, பிசாசு இல்லாத, அவனுடைய சர்வ சேனைகளும் இல்லாத, அத்தனையும் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு விட்ட அந்த ஒரு உலகம் உண்டாகிற போது அந்த உலகத்தில் நான் ஆளுகை செய்கிறவனாக அவரோடு உட்கார்ந்து ஆள வேண்டும் என்பதற்காகவே அவர் என்ன செய்துட்டாருங்க, எனக்கு இந்த சாக்கியத்தை கொடுத்து அவர் என்னை பார்த்த பார்வையே குற்றமில்லாதவன் என்கிற பார்வை, பரிசுத்தவான் என்கிற பார்வை எனக்காக அவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாருங்க, இந்த சட்டை இன்னைக்கு நான் போட்டிருக்கிறேனே, இது எப்படி தெரியுதுங்க, புது சட்டை மாதிரி தெரியுதா? இந்த சட்டை கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் முன்னாடி பாபு பாஸ்டர் கல்யாணத்துக்கு எடுத்த சட்டை. அப்போவே எனக்கு டைட்டாக இருந்தது. சரி, கோட்டு போட்டு தானே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைத்த மறைச்சிக்கிட்டு பட்டனை போட்டு கோட்டு போட்டு போட்டுட்டேன். நான் புது சட்டை எடுத்துகிட்டு அதுவும் பத்தாததை எடுத்துட்டு டைட்டாக போட்டுட்டேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த சட்டையை போடவே இல்லை. ஒரு நாள் நான் என் உடம்பை குறைப்பேன், ஒரு நாள் நான் என்னாவேன், நான் ஸ்லிம் ஆவேன், ஸ்லிம் ஆகும்போது இந்த சட்டையை எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணேன். தீர்மானம் பண்ணி அதை செய்கிறது, குறைக்கிறது, விடுறது, குறைக்கிறது, விடுறது இப்படியே விட்டுட்டு ஒரு நாள் வருகிற போது இன்னைக்கு எடுத்து போட்டு பார்க்குறேன், இந்த சட்டை எனக்கு கரெக்டாக இருக்குது. இது மாதிரி தான் என்னன்னா, ஆண்டவர் ஏற்கனவே எனக்குன்னு பரிசுத்தம் என்கிற ஒரு அலங்காரத்தை, எனக்குன்னு நீதி என்கிற ஒரு அலங்காரத்தை, எனக்குன்னு சொல்லி பரிசுத்தம் என்கிற வஸ்திரம், நீதி என்னும் வஸ்திரம், ஆளுகை அதிகாரம் எல்லாத்தையும் அவர் ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் கொடுத்து அவன் இன்னைக்கு நான் பார்க்கிற பார்வையே, அவனை நான் பார்க்கிற பார்வையே, அவன் இது எல்லாவற்றையும் உடுத்தினவனாக, கரைதிரை இல்லாதவனாக, அன்பில் பரிசுத்தம் உள்ளவனாக, அவன் ஆளுகை செய்கிறவனாக எழும்புவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்கக்கூடிய சத்தியங்கள் எல்லாம் நமக்கு எப்படி தெரியும், இது எப்படி ஆகும்னு மரியாள் கேட்ட மாதிரி தான் தெரியும். நான் கன்னியாய் இருக்கிறேனே, புருஷனை அறியேனே, இதெல்லாம் எப்படி ஆகுங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த சட்டை இதை எப்போ நான் போடுறதுன்னா, 7 வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்னால் போட முடியுது. அது மாதிரி தான் நீங்கள் வாசிக்கிற, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பவுலின் சத்தியங்கள் அத்தனையும், வேதாகமத்தின் சத்தியங்கள் அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் அப்பியாச சத்தின் மூலமாக, நான் நடந்து டயட்ல இருந்து குறைச்சி உடம்ப குறைச்சதுனால இன்னைக்கு இந்த சட்டையை போட முடியுது. அது மாதிரி நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க வேதத்தை வாசித்து தியானித்து வாசித்து தியானித்து அறிக்கை செய்து அதுல வாழ பழகி அதுலேயே நடக்க பழகி அப்படி பழகுகிற போது உங்களுக்குள் இருந்து ஒரு சுகந்த வாசனை எழும்ப ஆரம்பிக்கும். அது பரிசுத்த வாசனையா இருக்கும், அது குற்றமில்லாதவர்கள் என்று சொல்லுகிற ஒரு வாசனையா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அவர்
அவருக்கு முன்பாக இப்பொழுதே அவருடைய பார்வையில நாம் குற்றமுள்ளாதவர்களாகத்தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளோடு இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கண்கள் ஆண்டவரே இந்த எபேசியரின் புத்தகம் 1 முழுவதையும் ஆண்டவரே புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்தது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை இந்த ஊழியத்திலே நீங்கள் விதைக்கலாம். நீங்கள் விதைக்கிற போது இந்த சத்தியங்களினுடைய, இப்படிப்பட்ட சத்தியங்களினுடைய வெளிப்பாடுகள் ஆழமாய் உங்களுக்குள் கடந்து போய் அது கிரியை செய்து அது நீதியின் விளைச்சலாக வெளிப்படும். நீங்கள் அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகிற போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த வெளிப்பாடுகள் கிரியை செய்வதற்குத்தான் நாம் கர்த்தருக்காக நாம் விதைப்பது. இந்த ஊழியத்தில் விதையுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவரே இந்த காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காணிக்கைகளை விதைக்கிற ஆண்டவரே அப்பா, சபையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே அப்பா ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விதைக்கிற பிள்ளைகள் ஏராளமாய் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, ஞானத்திலும் கிருபையிலும் தயவிலும் ஆண்டவரே வெளிப்பாடுகளிலும் சகலத்திலும் வளர்ந்து பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.